ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கேபேஜ் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு நல்லா துருவுன்னு முட்டைகோசு நம்ம எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா துருவி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இப்போ இதோட முக்கால் கப்பு அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பு அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் கார்ன்ஃப்ளார் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் நான் வந்து கடலை மாவு எடுத்துருக்கேன் இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் முட்டைக்கோஸில் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் வந்து தண்ணி வந்து முதல்ல சேர்க்காமல் கொஞ்சம் பிசைஞ்சதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம கையில் எடுத்து போட்டோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து போட முடிகிற அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும் இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு எண்ணெயில் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஒரே நேரத்தில் நீங்கள் நிறைய உருண்டைகளை கூட போட்டு எடுத்துக்கலாம் நம்ம கரெக்டாகவே இருக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அழகாக நல்லா ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி இப்படியே கூட சாப்பிட்லாம் இப்படியே சாப்பிட்டாலும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எல்லா சைடும் ஒரே மாதிரி நல்லா பொன்னிறமாக மாறியிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் மீதர்க்கமாகவே நம்ம இதே மாதிரி உருண்டைகளை போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து ஒரு பேனில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதோட நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் வந்து வெங்காயமும் கேப்சியமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நாம் லேஸாக கலந்து விட்டுக்கலாம் இது ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது சும்மா லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம மாவில் வந்து ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்தா போதும் இப்போ இதெல்லாம் லேசாக கலந்து விட்டுடலாம் இப்போ இதோட சாஸ் சேர்த்துக்கலாம் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் டொமேட்டோ சாஸ் வந்து ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதோடு நீங்கள் ரெட் சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுமே இதுக்கு லேசாக கெட்டியாக ஆரம்பிக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு இது லேசாக கெட்டியாக ஆரம்பித்த பிறகு நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்க இந்த பால்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கேபேஜ் மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிடுச்சு கேபேஜ் வந்து குழந்தைங்க அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்னாக்ஸாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் வெறும் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா சப்பாத்தியோட கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ